ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மன் பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேலண்டர் ஸ்ப்ரெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பொசிஷன்ஸ் எடுக்கிறோம், எப்படி மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்தா இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோவிலே போயிடலாம், ஓகேங்களா? அதுக்கு வந்து நான் சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்ட்ரைக் ப்ளேஸாக தான் இருக்குது. அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சிம்பிள் ஒரு கால்குலேஷன் சொல்கிறோம் பாருங்கள். இந்த வாரம் எக்ஸ்பைரிக்கு இன்னும் 4 நாள் இருக்குது, கரெக்டுங்களா? இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக சாட்டர்டே, நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம பட்ஜெட்டு. இது வந்து ஒரு பட்ஜெட்டுக்கான ஒரு இதுனா கூட எடுத்துக்கலாம், என்ன சொல்கிறது, ஒரு பட்ஜெட்டுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜினா கூட எடுத்துக்கலாம், ஓகேங்களா? புட் ஆப்ஷன் பாருங்கள், 160. ஆக்சுவலாக புட் ஆப்ஷன் நான் மேலே 200 பாயிண்ட்டும் கீழே 200 பாயிண்ட்டும் சூஸ் பண்ணுறேன். எதுக்காகன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், கவனிங்க. புட் ஆப்ஷன் 144 ரூபாவில் இருக்குது, கால் ஆப்ஷன் வந்து 200 பாயிண்ட் தள்ளி 160 ரூபாவில் இருக்குது. ரெண்டுத்தையும் போட்டு ஆச்சு 304 ரூபா, ஓகேங்களா? ஸோ 304 ரூபா டிவைட் பை 4 டேஸ்க்கான அப்படின்னா ஒரு நாளைக்கு டைம் டிகே 76 பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்தியா விக்ஸ் 18, 19, 20 எல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 36 மேக்ஸிமம் 40 அவ்வளோதான் இருக்கும் டைம் டிகே. இப்போ இந்த பட்ஜெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு இருக்கிறதுனால இவ்வளோ பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கேலண்டர் ஸ்ப்ரெட் சூஸ் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 76 பாயிண்ட் இருக்குது. ஸோ என்னை பொறுத்திருக்கு இது ரொம்ப ரொம்ப ஹையர் இப்போ, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம கேலண்டர் ஸ்ப்ரெட் போடலாம் தாராளமாக. ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இப்போ பண்ணுறோம் பார்த்திங்களா, கால் ஆப்ஷனில் 200 பாயிண்ட், புட் ஆப்ஷனில் 200 பாயிண்ட், இந்த ரெண்டுமே ஆப்ஷன் ஆல்ரெடி ப்ரீமியம் வந்து ரொம்ப ஹையராக இருக்குது. எப்போவுமே கால் ஸ்ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அதிகமாக இருக்கும் போது பண்ணணும், அப்படின்னா தான் வீக்லியில் வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்கும், மந்த்லியில் ப்ரீமியம் லோவாக இருக்கும், ஓகேங்களா? ஒரு சின்ன கால்குலேஷன்ஸ் தான் எல்லாமே எல்லாத்துலேயுமே இருக்குது. அந்த என்ன கால்குலேஷன்ஸ் இருந்தால் அப்படி நான் சொல்கிறேன், பாருங்கள் வேணாம். யா, அந்த ட்ரிக் எப்படி இருக்குன்னு நான் சொன்னோம்ல உங்களுக்கு, அந்த ட்ரிக்கை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வீக்லியிலையும் மந்த்லியிலையும் நம்ம டைம் டிகே வந்து கால்குலேஷன் பண்ணி பார்க்கணும். நான் உங்களுக்கு வீக்லியில் டைம் டிகே கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு காமிச்சிட்டேன், 76 பாயிண்ட் இருந்துச்சு. மந்த்லியில் அப்படியே போய் பாருங்கள், ஓகேங்களா? அதே ஸ்டேக் ப்ரைஸில், அதே ஸ்டேக் ப்ரைஸில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, மந்த்லியில் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ இருக்குது. புட் ஆப்ஷனில் 3வது ஸ்டேக் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, 281. இந்த பக்கம் 340, கரெக்டுங்களா? 281 ஒரு 340 281 ப்ளஸ் 340, ஓகேங்களா? டோட்டலாக எவ்வளோ, 621. டோட்டலாக எத்தனை டேஸ் இருக்குது கணக்கு பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக என்ன எத்தனை டேஸ் இருக்குன்னா மண்டேலேருந்து இருக்குது, ஓகேங்களா? இது ஒரு ஒரு வாரம் 5, இதை பாருங்க, இது ஒரு 5 டேஸு, 10, இந்த பக்கம் ஒரு 15 நாள், இந்த பக்கம் ஒரு 4 நாள், 19 நாள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது டிவைடட் பை 19 நாள், கணக்கு பண்ணி பாருங்கள், 32 பாயிண்ட் தான் இருக்குது. இதே இப்போ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு 76 பாயிண்ட் இருக்குது, இப்போ 32 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ மந்த்லியில் டைம் டேக்கே அந்தளவுக்கு இல்லை, கரெக்டாக இருக்குது, ஓகேங்களா? வீக்லியில் மட்டும்தான் ஹையராக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், எதில் ஹையராக இருக்கும் நம்ம அதை ஷார்ட் அடிக்கணும். ஸோ மந்த்லியில் இதே ஸ்டேக் ப்ரைஸ் போய் பை பண்ணிக்கணும். இதே ஸ்டேக் ப்ரைஸ் 3வது ஸ்டேக் ப்ரைஸ் நான் சொல்கிறேன், 316. ஏன்னா நம்ம 17-300 தான் பை பண்ணணும், அதில் செல் அடித்தோம், அதனால் இது கீழே வந்து 16900 புட் ஆப்ஷன், ஓகேங்களா? அதை வீக்லியில் செல் அடித்தோம், இப்போ நம்ம இதை பை பண்ணிக்கணும், 285. ஸோ இந்த இதை பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சார்ட் நான் ஒன்று போட்டிருக்கேன், அதையும் நான் காட்டுறேன், ஓகேங்களா? யா, இதுதான் அந்த சார்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதான் அதோடய கிராஃப் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? நான் போட்டது வேறு ஒன்றும் இல்லை. இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் எந்த இடத்துல பிரேக் வேணும் எல்லாமே கிளியர் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கே பாருங்கள், 17300 கால் ஆப்ஷனு, 16900 புட் ஆப்ஷன். இது வந்து வீக்லியில் செல் அடிச்சுக்கிட்டேன், இதுக்கு வந்து 16900 புட் ஆப்ஷனும் 17300 புட் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? டோட்டலாக இதுக்கு மார்ஜின் வந்து எவ்வளோ தேவைப்படுது, 42000 ரூபாய் இருந்தால் போதும். வின்னிங் ப்ராபபிலிட்டி பாருங்கள், கிட்டத்தட்ட 80% இருக்குது. வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் ப்ராஃபிட் 12000 ரூபாய் கிட்ட இருக்குது, 40000த்துக்கு 12000 ரூபாய், 30% கிட்டத்தட்ட ரிட்டர்னு. பட் ஆனால் நம்ம அவ்வளோ ரிட்டர்னு எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4%, 3% வந்தால் கூட ஓகே தான். 3%னா 1500 ரூபா வந்தாலே போதும் ஒரு செட்டுக்கு. ஏன்னா வந்து மேக்ஸிமம் 1 வீக் ரிட்டர்ன் வந்து இந்த அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ரிட்டர்ன் தான். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? நம்மளை பிரேக் வின் பாருங்கள், கீழே 16600, மேலே 17700, ஓகேங்களா? இந்த 1 வீக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இது வந்து நம்ம சார்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் நடத்தி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டே வந்து மண்டே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா இதான் நமக்கு, இந்த ப்ளூ தான் நமக்கு வந்து இந்த க்ரீன் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட், ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் மார்க்கெட் எந்த லெவலில் மண்டே வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் லாஸே வராது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 16800 கீழே போனால் மட்டும்தான் லாஸு, இல்லைன்னா லாஸ் வராது. நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணவே தேவையில்லை, ஓகேங்களா? அதேமாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா 17500, இப்போ 17100 இருக்குது, மேலே 400 பாயிண்ட் போனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. மண்டே நீங்கள் இதை எடுத்திங்கன்னா மேலே 400 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. கீழே வந்து பார்த்திங்கன்னா
17,800 16,800 அப்போ கீழே 300 பாயிண்ட் கீழே போனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண தேவை. ஸோ மார்க்கெட் ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட் மூவாதிச்சு எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா, வெயிட் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட் டே. செகண்ட் டேயில் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இது கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகும். ஓகேங்களா, பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்குது, 700 கிட்டே இருக்குது, 700 400 பாயிண்ட். ஓகேங்களா, உங்களுக்கு கீழே பிரேக் ஈவன், மேலே பிரேக் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா 600. ஸோ 500 பாயிண்ட் மேலே பிரேக் ஈவன், கீழே வந்து 400 பாயிண்ட். மூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் இங்கே மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து இதில் காட்டுது பாருங்கள், 5000 மேலே கிட்டத்தட்ட 5600 கிட்ட காட்டுது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும் இதே தில் நின்றுச்சுன்னா. மேபி இந்த ரேஞ்சில் இதோ இப்போ இந்த தில் நிற்கிது மார்க்கெட் அப்படின்னா கூட உங்களுக்கு 2000 ரூபா ப்ராஃபிட் தான். இந்த தில் நின்னா கூட உங்களுக்கு 1300 ரூபா ப்ராஃபிட் தான் வரும். ஓகேங்களா, ஒரு செட்டுக்கு தான் சொல்கிறேன். 17,600 போனாலும் உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும். மேபி மார்க்கெட் வந்து ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணி இன்னொரு பிரேக் ஈவனே வந்து மேலேயே கிளியர் க்ராஸ் ஆயிடுச்சு, ஒருவேளை மேலே க்ராஸ் ஆயிடுச்சு 17,700 போயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட் மேலே ஏறிச்சு, அப்படி இல்லைன்னா கீழே வந்து 16,600 போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கவலையே பட தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் நான் கவலைப்பட தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒன் சைடாக மூவ் ஆகுது, ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேலே 500 பாயிண்ட் மேலே மூவ் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, மேலே கால் ஆப்ஷன் ஒரு சம்திங் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, மந்த்லியில் நீங்கள் கைக்கு தரலை, ஏன்னா மந்த்லியில் வந்து உங்களுக்கு மேலே ஏறும், மேலே ஏறும்போது மந்த்லியோட ஆப்ஷன்லேயும் நீங்கள் பயப்படுறதுனால அதுலேயும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை என்ன பொறுத்த வரைக்கும் ஷோராக. ஓகேங்களா, வீக்லியில் என்ன சொல்கிறேன்னா 17,500 400 கிட்டே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 16,800 பார்த்தீங்களா இந்த கால் ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகிடும் கரெக்டுங்களா, 16,900 கால் ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 பிறகு வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், இந்த இதில் கால் ஆப்ஷனில் போயிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா 17,200 கால் ஆப்ஷன் வந்துடணும். ஆனால் மார்க்கெட் வந்து எவ்வளோ இருக்குது, 16,700 இருக்குது. ஓகேங்களா, 16,700 இருக்கும்போது 17,200 இல்லை 300 இந்த மாதிரி கால் ஆப்ஷன் வந்துடும், புட் ஆப்ஷன் வந்துடணும். வந்துட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ப்ரீமியம் ஒரு 50 ரூபா 60 ரூபா கிட்டே இருக்கும். ஆனால் பழைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 16,900 20 ரூபா இருக்கும், இந்த இடத்துல ஒரு 70 ரூபா கிட்டே இருக்கும். ஸோ அப்போயும் உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட் 50×50 2,500 ரூபா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆனாலும் இதே ரேஞ்சுக்கு வராது, வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடியும், அப்போதைக்கு உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும் டிகே ஆகி. ஏன்னா ஆல்ரெடி ப்ரீமியம்ஸ் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறதுனால இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக. நானும் இதை கண்டிப்பாக 2 லாட்டு போட்டு ரன் பண்ண போகிறேன். ஏன்னா இன்ட்ராடே என்னை பொறுத்த வரைக்கும் இதில் பண்ணுறது எக்ஸ்பெக்ட் அன்றைக்கி பண்ணுறது சாரி பட்ஜெட் அன்றைக்கி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து கண்ணாப்பண்ணு மேலே எங்கேயும் போகும், நம்ம எப்படி எடுத்தாலும் ஸ்டாப் அடிக்கும், இல்லைனா ப்ரீமியம் வந்து இப்படிக்கா இதாகும் அப்படிக்கா இதாகும் ரொம்ப பிரச்சனை வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கேலண்டர் ஸ்ப்ரெட் போடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அயன்ஃப்ளை போடலாம்னு நினச்சேன், பட் ஆனால் அயன்ஃப்ளைலையும் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அதெல்லாம் இந்த ரெண்டுத்தையும் செல் அடிச்சுட்டு இந்த பக்கம் பை பண்ணி ஆகணும். ஸோ இங்கேயே ப்ரீமியம் ஒரே இதில் செல் அடிக்கிற இதயத்தில் பையும் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ப்ரீமியம் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியாது. ஸோ அதனால் அயன்ஃப்ளையை விட நான் வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து இப்போ விக்ஸ் அதிகமாக இருக்கும்போது நம்புகிறேன், கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்லாம் கண்டிப்பாக நான் மண்டே வந்து இதை எடுக்கிறேன் ட்ரேடை, மண்டேலேருந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டே வாங்க. டெய்லி பேஸில் இதோட அப்டேட்ஸ் என்ன என்னென்ன பொசிஷன் சஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா, அதே மாதிரி எதாவது ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா மேபி டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் உடனே கூட, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே கம்யூனிட்டியில் நம்மளோட யூடியூப்பில் கம்யூனிட்டியில் கண்டிப்பாக நான் உடனே போஸ்ட் பண்ணுறேன். இதே என்னோடய பொசிஷன் இப்போதைக்கு எடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி. இல்லைனா நான் ட்விட்டர் அக்கௌண்ட்டோ இல்லை இதெல்லாம் யூஸ் பண்ணல, மேபி நான் ஃபர்தராக ட்விட்டர் கூட யூஸ் பண்ணால் அதில் போஸ்ட் நம்ம பொசிஷன் எடுத்து அப்படின்னா உடனே ஒரு ட்விட் பண்ணி விட்டுறேன். ட்விட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும், நீங்களும் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஒர்க் அவுட் பண்ணலான்னு இருக்கேன், நீங்களும் மேபி ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா சொல்லுங்கள், அதே மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டீசெண்டான மெத்தடு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. ஸோ பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகேங்களா, பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ட்ரெண்ட்னு சொல்லலாம் நான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம், வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.